சொல்ற வாழ்க்கை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, புக்கே எழுதுறது யாருக்கு பதில் சொல்ற சிந்தனையும் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும் போது உங்களுக்கு சிந்தனை ஏதாவது வந்ததுன்னா அதை சிந்திப்பி ஆகுவீங்களா? அப்படியே பேசாம குழவா போயிட்டு ஒவ்வொரு கணத்திலையும் ஒரு சராசரி மனிதனுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். எனக்கு சிந்தனை அதிகமா இருக்கு, சிந்திப்பு அதிகமா இருக்கும். உங்களுக்கு சிந்தனை வந்தாலும் சிந்திப்பு அதிகமா இருக்காது உங்களுக்கு, அதுக்காக நாங்க இல்ல. அது வந்து ஏதாவது சிந்தனை வேற, நம்ம தாட் வேற, திங்கிங் வேறதான். பட் இருந்தாலும் நம்ம திங்கிங்றது வந்து எப்போ நமக்கு ப்ராப்ளம், திங்கிங்க்கும் தாட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. சரிங்க, இப்ப எங்க நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு பிரச்சனையான சம்பவம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையான சம்பவம் நடக்கும் பொழுது அந்த நேரத்துலதான் நீங்க அந்த தாட் ஏற்படும். அந்த தாட்டை நீங்க திங்கிங்கா மாத்தும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். சும்மா சாதாரண நேரத்துல வந்து நீங்க ஒரு பிரச்சனையே நடக்கல, சும்மா உங்களுக்கு நீங்க வந்து அப்போ வந்து தாட்டுக்கும் திங்கிங் வித்தியாசம் பாக்கணும்னு அவசியம் இல்ல. அது தாட்டா இருந்தாலும் ஓகே, திங்கிங் இருந்தாலும் ஓகே. அதனால எனக்கு நிறைய திங்கிங் வருது, உங்களுக்கு நிறைய திங்கிங் வரலன்னுலாம் பார்க்க வேண்டியது இல்ல. அப்ப சாதாரண நேரத்துல வந்து திங்கிங் ஒண்ணுதான், தாட்டும் ஒண்ணுதான். பிரச்சனையான நேரத்துலதான் தாட்டையும் திங்கிங் பிரிச்சு பாக்கணும். ஒரு சம்பவம் நடந்துருது, ஒரு ஒருத்தர் நம்மளை திட்டிடுறாரு, அது அழகையா நமக்கு அந்த தாட்டம் வந்துட்டு இருந்ததுன்னா அப்ப நம்ம ஏறி நம்ம வந்து இது பண்ணும்போது நம்ம அந்த எமோஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல தாட்டம் நீங்க எப்படி நம்ம கொஞ்சம் இது பண்ணோம், இப்போ இது டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கலாம். மற்ற நேரங்களில் நம்ம அதை போட்டு அந்த தாட்டம் திங்கிங்க திங்கிங்க இல்லாம இருக்கணும் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம். திங்கிங்க இருந்தாலும் அதனால தப்பணும். நான் நினைச்சிருக்கேன் நீங்க தண்ணி ஓடிட்டு இருக்குதான். இது வரைக்கும் நாங்க வந்து எடுத்துட்டு சைக்கிள் ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்தான் ஓட்டமா தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா நீங்க அதுல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அல்டிமேட். ஏன்னா ஒண்ணு தன்னை தெரிஞ்சுக்கிறது இல்ல, இருக்கிறதே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுங்கிறப்போ இது பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா மத்ததுல எல்லாம் விளையாடலாம், வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா இது பண்ணிக்கலாம். இங்க பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஈஸியா இருக்குது. அப்பதான் இதுக்கு ஞானம்னு ஒரு ஆக்சுவலா மீனிங் எல்லாமே சிம்பிள் மீனிங் தான். இந்த ஞானம் மத்தது ஞானம் தான் இல்லாம இல்ல. இதுல அஞ்ஞானம் போது மத்த விஷயங்கள் அஞ்ஞானம் போனாலும் இந்த அஞ்ஞானம் போறப்போதான் லிபரேஷன்ங்கிறது கிடைக்குது. அந்த திருப்பி எதுவோ அந்த மைண்ட் ஃப்ரீயா இருக்குது, மைண்ட வச்சேதான் காரியம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் மாதிரி ஞானிங்க அப்படியே. இங்க வந்து பிரம்மாண்டமே இல்ல பாத்தீங்களா, எல்லாருமே ஒரு லேமேன் புரிஞ்சுக்கிற அளவுல இருக்கிறதுனால அவங்க அது அந்த இதனால மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் ஞானியாக முடியுமா, ஞானினா எப்படிப்பட்டவரா இருப்பாரு இது சொல்லி நம்மளே ஒரு இது பண்ணி நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அப்படியெல்லாம் ஒரு ஒரு தாவள மனப்பான்மை நம்ம உருவாக்கிடுறோம். அதனால அது ரொம்ப முக்கியமா இருக்கு. மற்ற கான்செப்டுக்கு தேவையில்லை, நம்ம கான்செப்டுக்கு ரொம்ப முக்கியம், கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து மேட்டர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணதுனால அதனுடைய பிரம்மாண்ட தன்மையை இழந்துட்டு, சிம்பிளிஃபை பண்ணாலும் பிரம்மாண்டம் இல்லை அது. அதான் அதனால நம்ம வந்து இதே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு உள்ள ஹர்ட் ஆச்சுன்னா
நீங்க பாக்க சொல்லுங்க, அப்ப ஹர்ட் ஆகுதுனாலே அந்த இடத்துல டிசிஷன் ஏதோ ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க, வெளியில சேஞ்ச் ஆகணும்னு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே போதும். எனக்கு இவ்வளவு ஹர்ட் ஆச்சே, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேங்கிற போராட்டம் கூட தேவையில்லை. அப்படின்னா நம்ம உள்ள ஸ்ட்ராங்கா ஒரு டெசிஷன் வச்சிருக்கோம், அதனால அது ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? மொத்தத்துல ஏதோ ஒண்ணு வச்சு எப்படின்னா நம்ம வந்து சமுதாயத்திலேயே வாழ்றோம், நம்ம மற்றவங்களோட வாழ்றோம், அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு நம்மளுடைய இயல்புல கொஞ்சம் ஷேப் பண்ணிக்க வேண்டியது அவசியம் இருக்கு. அந்த லெவலுக்கு நம்மள ரிலேட் பண்ணிக்கிட்டா போதும். மற்றபடி நீங்க அதாவது ரொம்ப ஈஸியா நம்மள வந்து எப்பவுமே நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோல இருந்தாதானே நல்லா இருக்கும். ரொம்ப நம்ம ஃப்ளோயிங் ஸ்டேட் வந்து ரொம்ப நல்லா லிவிங் ஸ்ட்ரக்கப் ஆகுதுன்னா நம்முடைய இயல்பும் இருக்கு. ரெண்டாவது நமக்கு ஒவ்வொரு வேலையை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நமக்கு சில சில அணுகுமுறை இருக்கு. அது சம்பந்த மாதிரி நமக்கு சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். நம்ம சரியான முறையில கூட ஹேண்டில் பண்ணாம கூட போயிடலாம். சரியான முறையில ஹேண்டில் பண்ணியா வெளியே பிரச்சனை கூட இல்லாம இருக்கும். நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாம ஹேண்டில் பண்ணா அந்த பிரச்சனைகள் நீடிக்க கூட செய்யும். மற்ற அது மாதிரி எது ஒண்ணு அதனால அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை சொல்லி கடைசியில நான் வந்து புரிய வேண்டியது புரியாம போயிட்டேன்னு நினைக்கக்கூடாது. நம்ம புரிய வேண்டியது புரிஞ்சாச்சு, செயல்பட்டு இருக்கு, அதோட நம்ம அந்த செயலோட நம்ம செய்யலாம். நம்ம கன்ஃபர்மேஷனோட நம்ம போயிட்டே இருக்கும். பிரயாணத்தை கண்டு பண்ணி அவரு சிந்தனைங்கிறதுக்கு அவருடைய விளக்கம் அவர்கிட்ட கேட்டாதான் அவர்கிட்ட விளக்கம். சொல்லப்போனா தூங்குறதே ஒரு தாட்டுன்னு சொல்றாங்க. பிறகு நடக்கிறவர் நடந்து போறாரு, பிறகு தாட்டே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவருக்கு தாட்டுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருங்கிறது அப்படி கேட்டாதான் அவருடைய டெபினேஷன் வழங்க முடியும். மனசனுடைய அலைவாயிரத்தன்மை இல்லாம இருக்கலாம். மனசனுடைய அலைவாயிரத்தன்மை இல்லாம இருக்கிறது வந்து தாட்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வந்து ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கலாம், அவருக்கும் மனதினுடைய இயக்கத்தினுடைய ஃப்ரீக்வன்சி குறையும். தூக்கத்தையே தாட்டுன்னு தானே சொல்றாங்க, சாஸ்திரம் அப்படிதானே சொல்லுது, தூக்கமே ஒரு தாட்டுன்னு தான் சொல்லுது. ஜீவாத்மா வந்து பரமாத்மா ஓடிக்கு இருக்கு, அப்புறம் திருப்பி அது வருது. அதனால ஒரு ஒரு நைட் தூங்கும்போது இறந்துதான் காலையில ஜீவாத்மா திருப்பி நம்ம வரும்போது உயிர் போயிருக்கோம். அதனால ஒரு ஒரு நாள் நம்ம காலையில் உயிர் எழுதிக்கும் போது உயிர் போயிருக்கோம், முழிச்சுக்கும் போது மனசுல அதே திருப்பி எண்ணங்கள் வருது, தூங்கும் போது மனம் ஒடுங்குது அப்படிங்கறது தானே சொல்றோம். தூக்கத்துல எப்படி கனவு வந்து நம்ம வந்து ஒண்ணும் ஹேண்டில் பண்ண முடியாதோ அது மாதிரி விழிப்புணர்வு முடிச்சிட்டு போல வந்து பகல் கனவு மாதிரி அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த அந்த போராடத்தான் செய்யறோம். நம்ம சில இதுல இருந்து விடுபடுறதுக்காக போராடுறோம், ஆனா இங்கேயுமே நம்ம விடுபடுறதுக்காக போராடுறது வந்து தவறாயிருக்கு. விடுபடுறதுக்கு போராடணும்னா புறத்துல நீங்க விடுபடுறதுக்கு போராடலாம், அகத்துக்குள்ளேயும் உங்களை வந்து நிலைப்படுத்தணும்ங்கிற முயற்சி பண்ணுவாங்க. சாஸ்திர ரீதியான வழக்கம், நம்ம வந்து அனுபவ ரீதியான வழக்கம் இல்ல, அது அத நம்ம தாட்டுமே சொல்றது இல்ல. நம்ம வந்து கனவுத்தான் தாட்டுன்னு சொல்ற மொழிய பிராக்டிக்கலா பார்க்க போனா தூக்கத்தை நம்ம நான் தாட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா சாஸ்திர ரீதியான வழக்கம் தூக்கத்தை விட தாட்டுன்னு சொல்றேன்.